முதலாவது இடம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய கேள்வி பதிலே முதலாவது இடம். ரெண்டு முதலாவது யாராவது சொல்லுமா? யாரும் தொண்ணூறு எடுத்திருப்பாங்க. ரெண்டு பேர்ல அடுத்தவர் யாரு நினைக்கிறீங்க? யாராயிருக்கும்? ஓகே சொல்லுவோம். ஜெனிஃபர் முதலாம் இடம் யாரும் நினைக்கிறீர்கள்? அபூர்வா ரெண்டு பேர். இரண்டாம் இடமும் நூறு மார்க்ஸ் எடுத்து ரெண்டு பேர் எடுத்திருக்கிறார்கள். ஒரு பிழையும் இல்லாமல் நூறு மார்க்ஸ். அதுல முதலாம் இடத்திலே அபூர்வா முதலாவது இந்த ரெண்டு பேர்ல முதலாம் இடம். ஒருவரும் எதிர்பார்க்காத வாணி, ஒரு எழுத்து பிழையோ ஒரு கீறலோ ஒன்றும் இல்லாமல் மிகவும் அழகாக எழுதப்பட்ட, ஒருவரும் எதிர்பார்க்காதபடி முதலாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீட்டான ஒரு பேரை சேர்ந்த அனன்யாக்கு முதல் படம். பதில் மீண்டும் மூன்றாம் இடத்துக்கு இடமில்லை, இரண்டாவது இடம். மூன்றாவது இடத்துக்கு இடமில்லை என்றால் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர். ஆனால் மூன்றாவது இடம் ஒரே ஒரு ஆள் தான், இரண்டாவது இடம் ஒரே ஒரு ஆள் தான். 97 புள்ளிகளை பெற்று சவரன் உஸ்மான் இரண்டாவது இடத்திலே வந்திருக்கிறார். மாறாக 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்து மூன்று பேர் வந்திருக்கிறார்கள். எனவே மூன்று காப்ஸ் கொடுக்கிறோம் மூன்று பேருக்கு. முதலாவது ஷாமினி 100 மார்க்ஸ். Come on.
நூறுமாக இரண்டாவதாக அடுத்தவர், முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட அடுத்தவர் 100 மார்க்ஸை பெற்று எலிசபெத். முதலாவது எந்த தவறும் இல்லாமல் அழகாக எழுதி, மிகவும் நீட்டாக எழுதி முதலாவது இடம். அடுத்த 3வது 100 மார்க்ஸ் எடுத்த முதலாவது இடம் ஜஸ்டினா. எல்லாரும் 70க்கு மேல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. பெரியவர்கள் எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல விட்டுருக்கீங்க. சின்ன சின்ன பிள்ளை, நான் இந்த பிராங்க் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் விட்டுருக்கீங்க, அப்படித்தான் பிள்ளை விட்டுருக்கீங்க. எங்கட சபையில 3 மூப்பர்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் எத்தனை மூப்பர்கள் காணப்பட்டார்கள்? எங்கட சபையில 3 மூப்பர் இருக்கிறார்கள். அதே பாஸ்டர் சிங்காசனத்தை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த 15. இந்த இன்னொரு காரியம் இருக்குது இல்ல, என்ன பரிசா இருக்கும் இது? யாரையும் கொடுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு கேம்பிலையும் ஒரு ஸ்பெஷல் ஆளுக்கு, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஆளுக்கு கொடுப்போம். ஒரு தடவை அருமையான பாஸ்டர் கியோட மகள் அதை பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் எங்க சபையில வந்து இப்படி எல்லாரும் யாருன்னு பார்க்க மாட்டோம், என்ன மாதிரி அவர்கள் அதை அந்த என்ன ஐக்கியம் வைத்திருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்கள், ஆவிக்குள்ளான காரியங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த முறை எங்களுடைய சபையிலேயே ஒரு ஆள் இதை பெற்றுக் கொள்ளுங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா கிஸ் பண்ணி பாருங்க. என் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக கொடுத்தோம். யாரு? இந்த முறை ஒரு விசேஷ பரிசு, ஒரே ஒரு காரணத்துக்காக. இங்கே பரீட்சையில பெரியவர்கள் கொஞ்சம் பேர் ஒழிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், எனக்கு மார்க்ஸ் எடுக்கிறாட்டு. ஆனால் சபையிலே ஒரு சிறிய பிள்ளை தான் பெரியவர்களோடு சோதனை எழுதுவேன் என்று எழுதி 1-2 சபையில் இருக்கிற பெரியவரை விட மார்க்ஸ் கூட எடுத்தபடினால் இந்த விசேஷமான காரியத்தை தாமியா அஞ்சலி. அப்படியே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நாள் கடைசி செஷனுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க, ஏன்னா கடைசி செஷனுக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஆமென், ஆமென். வெற்றி உண்டு, தோல்வி இல்லை, வெற்றி உண்டு.